ஏசாயா 44:3 பிற்பகுதி, உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அமையாலே நம்முடைய வாழ்க்கையில் அநேக வேளைகளில் நம்முடைய பிள்ளைகளுக்காக எதை வாஞ்சிக்கிறோம்? தேவன் சொல்லுகிறார், உன் சந்ததியின் மேல் என் ஆவியை, தேவ ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். தேவ ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததியில் ஆண்டவருடைய கிருபையும் பிரசன்னமும் இரக்கமும் பிரவாகித்து ஓடும். நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்கேற்ற ஞானத்திலும் கிருபையிலும் வளருவார்கள். உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். அம்மையாரிலே, தேவ ஆசீர்வாதம் நம்முடைய சந்ததியிலும் சந்தானத்திலும் காணப்படுமானால், அதை போல மெய்யான ஆசீர்வாதம் என்பது நமக்கு கிடையாது. அநேக வேளைகளில் பெற்றோர்கள் செய்கிற தவறு என்னவென்றால், தன்னுடைய பிள்ளைகளுக்காக உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை விரும்புகிறார்கள். ஆனால் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அவர்கள் தாமே தேடுவதில் குறைபட்டவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆனாலும் தேவன் சொல்லுகிறார், நம்முடைய சந்ததியின் பேர் தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஊற்றும் பொழுது தேவன் தாமே நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கிற இந்த ஆசீர்வாதத்தை போல் அதிகமான ஆசீர்வாதங்கள் கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்னுமாக சகரியா 12:10, நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அம்மையாலே தேவன் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானவைகளை அறிந்திருக்கிறார். அவரிதமாக நமக்கு தேவையானதை அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். தேவனுடைய உன்னதமான காரியமில்லை. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தத்தை வைத்திருக்கிற கர்த்தர் அவர். இன்னும் அப்போஸ்தலர் 2:39, வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்திலுள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி என்று பார்க்கிறோம். நம்முடைய வாக்குத்தத்தங்கள், தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் நாம் உரிமை பாராட்டி ஜெபிக்கலாம். அநேக வேளைகளில் நான் என்னுடைய குடும்பத்திற்கு சேர்த்து வைக்கிற மிகப்பெரிய சொத்து பொக்கிஷம் என்னுடைய ஜபம். நான் மறித்தாலும் என்னுடைய ஜபம் வீணாகாது என்பதை அறிந்திருக்கிறேன். அருமையாரிலே, எந்த அளவுக்கு நாம் தேவனுடைய காரியங்களை, தேவனுடைய மெய்யான ஆசீர்வாதத்தை வாஞ்சிக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறோம் என்பது மிக முக்கியமானது. அவைகள் ஒரு நாளும் அழிந்து போகாது. நன்றி.